இன்றைய நாள் ஏப்ரல் 28ஆம் தேதி 2022. சுபாக்கிருத்து வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, திரயோதசி திதி, தேய்பிறை. மகம் நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் கொஞ்சம் தைலம் தடவிட்டு போனீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும். யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. சுபாபோரைகள் காலை 9:00 முதல் 10:30 வரையும். பகல் 1:00 முதல் 1:30 வரையும். 4:30 முதல் 5 மணி வரையும். 6:00 முதல் 7:00 வரையும். 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை குறைக்கிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு வண்டி, மோட்டர், வாகனம், கிச்சன் ஐட்டம், சிலிண்டர், குக்கர் இந்த மாதிரி விஷயங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அண்ணந்தம்பிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகும். ரிஷபராசி மெயினாக ஃப்ரெண்ட்ஸ், மூத்த சகோதரன் இவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அரசியல் பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு சங்கத்தில் நீங்கள் தலைவராக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயங்கள் ஏராளமான. மிதுன ராசி நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். முதல் விஷயம் வேலை இல்லை, கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். அதற்கான ஹெல்ப்பும் கிடைக்கும். கனரகம் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டம். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுதுன்னு சொல்லுவோம். கடகராசி நண்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான நன்மைகள் கொடுக்கும். முருகனை வழிபாடு பண்ணுங்க, சுபிக்ஷத்தை கொடுக்கும். நல்ல தகவல்கள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே தெய்வத்தினால் ஆன விஷயம் மட்டுமே நடக்கும். நெகட்டிவான விஷயங்களே நடக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. சிம்மராசி நண்பர்களுக்கு வண்டி, வாகனங்கள், சூடான விஷயங்கள், கூரான ஆயுதங்கள், ரத்தம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரத்த சொந்தம்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் இவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர் இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு, க்ஷேத்திர பாலக பலி அது உங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுற்றுப்புறங்களில் வரக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வாஸ்து பிரச்சனை தான். நிறைய பேருக்கு அது என்னென்னே தெரியல. நல்லா இருக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி கூட இணக்கம் அதிகரிக்கும். தொழிலில் மேன்மை பெறுவீங்க. கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு நல்ல கூட்டாளி அமைவார். அதன் மூலியமாக நல்ல ஒரு வியாபார விருத்தி நடக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். என்ன கொஞ்சம் மொரட்டு சுபாவமாக இருப்பாங்க, திடீர்னு முன்க போகிறோம், அவ்வளோதான். அந்த விஷயம் ஒன்றும் இருக்காது, விஷயம் போயிடும். நல்ல விஷயங்களுக்காக கோவப்படுங்க, தப்பு இல்லை, ஆனால் முன்கோபம் தப்பு. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நாள். துலாம் ராசி நண்பர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கல் மணல் குவாரியில் வேலை செய்கிறவங்க, அரசாங்க உத்தியோகிகளுக்கு, டீச்சர்ஸ்க்கு, பேங்கிங் உத்தியோகர்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்கலாம் யோகமான காலகட்டங்கள். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையுமே உங்களை நம்பி இருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஒரு சில பேருக்கு எதிரிகள் உருவாவாங்க, ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துருச்சு. ருச்சிகராசி நண்பர்களுக்கு மனம் சார்ந்த சந்தோஷங்கள் நடக்கும். பண உதவிகள் கிட்டும். குழந்தைங்க மூலியமாக பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பின்னி எடுப்பாங்க. ஹாக்கி, பேட்மிண்டன், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் குழந்தைங்கனால கொஞ்சம் ஆர்வத்தை வளர்த்து விடுங்க, தப்பு இல்லை. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தட் வில் கீப் தெம் ஹியூஜ் லீடர்ஷிப் ரோல்னு சொல்லி. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நடக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பண உதவிகள், வீடு கட்டுறது சம்மந்தப்பட்டவா கண்டிப்பாக பேசுவீங்க. ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். உறவினர்கள்கிட்ட ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்,
அதை சார்ந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் முரட்டுத்தனமாக இருக்கும்னு சொல்லலாம், ஆனால் ஜெயிக்கும் பெரிய அளவுக்கு வச்சு. இப்போ மகர ராசி நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கும். மனசு மனசு சார்ந்த சிந்தனைகள், வண்டி வாகனங்கள், நல்ல பண வரவு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், இவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இளைய சகோதரன் சகோதரி மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமாக இருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப கோபத்தில் என்ன கொட்டுறீங்கன்னே தெரியாது, எல்லாத்தையும் சேர்த்து கொட்டு தள்ளிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கௌரவத்தோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. எல்லா விதத்துலையுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கும். மீனராசி என்பது பகவத் கிருப்பை பகவத் சங்கல்பம், ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறட்டும். தொழில் வளம் அதிகரிக்கும், எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன்னிருந்து பண்ணுற மாதிரி நடக்கும், அது உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும். உங்களுக்கான நாள் கொஞ்சம் கோபம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி புதிய செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும். இந்த நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் ஒரு லட்சியம். நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவந்தோடு தாஸ்து. நன்றி.